யோர்தான் சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் அமைதியின் ஒலி. தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் சாம் டி ஜெபராஜ் அவர்கள். அமைதியின் ஒலி அன்பு நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்களுடைய அன்பான ஜபங்களுக்கும் ஆதரவுக்கும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றும் தொடர் தியானமாக வாக்குத்தத்தம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இது வாக்குத்தத்தத்தின் ஒரு நிறைவான செய்தியாக இருக்கின்றது. கடந்த வாரம் இறைவன் அல்லது கர்த்தர் வழங்குகின்ற வாக்குத்தத்தத்திற்கும் மனிதன் கொடுக்கின்ற வாக்குறுதிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். அவர் வாக்குமாறாதவர் என்று நாம் கற்றுக்கொண்டோம். அது நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தியது. அநேகர் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அதை தெளிவுபடுத்தினார்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றும் வாக்குத்தத்தம் பற்றி தான் சிந்திக்க இருக்கின்றோம், தியானிக்க இருக்கின்றோம். வாக்குத்தத்தத்தின் நோக்கங்கள். மனிதனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் என்றால் அல்லது வாக்குத்தத்தங்களை வழங்குகிறார் என்றால் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கமில்லாமல் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பதில்லை, நோக்கத்தோடு கொடுக்கின்றார். நாம் எப்பொழுது அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அதை புறந்தள்ளி செயல்படுகின்றோமோ அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த வாக்குத்தத்தம் நம்மிடையே செயல்படாமல் போய்விடுகின்றது. இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எண்ணாகமம் 10:29 கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு வயதானவர் சுகவீனமாகி படுத்த படுக்கையிலே இருந்தார். அவருக்கு 4 மகன்களின் மனைவிகளும் கூட தான் இருக்கிறார்கள், அதாவது 4 மருமகள்கள். யாருமே இவரை சரியாக கவனிப்பதில்லை. எனவே ஒரு திட்டம் தீட்டினார். 4 பேரையும் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சிறிய பெட்டியை காட்டி அந்த பெட்டியை தலைக்கு அடியில் வைத்து கொண்டார். அவர் சொன்னார், இந்த பெட்டிக்குள் மிகப்பெரிய பொக்கிசம் இருக்கிறது. யார் என்னை சிறப்பாக கவனிக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த பொக்கிசத்தை பரிசாக கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு வாக்குறுதி. அதிலிருந்து 4 மருமகள்களும் போட்டி போட்டு இவரை கவனித்தார்கள், மிக சிறப்பாக கவனித்தார்கள். கடைசியில் ஒரு நாள் இறந்தும் போனார். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் தான் சரியாக கவனித்தேன், நீ தான் சரியாக கவனித்தா, இல்லை நீ கவனிக்கலை, இந்த கிழமை யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாமே, கொடுக்காமல் போயிட்டாரே, வாங்க இருக்கதை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த பெட்டியை பூட்டி இருந்த அந்த சின்ன பூட்டை உடச்சி பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கத்திரிக்கோல், ஒரு சேவ் பண்ணுற கத்தி, கத்தியை தீட்டுற கல், ஒரு சோப்பு, ஒரு ப்ரஷ்ஷு, இவ்வளவுதான் அதுக்குள்ளே இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பார்பர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தார், அவருக்கு அது மிகப்பெரிய பொக்கிசம், அதை வச்சு தான் பிழைப்பை ஓடிச்சு. இவங்க என்ன நினச்சாங்க, உள்ள வைரம் இருக்கும், வைடூரி இருக்கும், தங்கம் இருக்கும், ஏகப்பட்ட காசு கிழமை வச்சுருப்பான் போல இருக்குது அப்படின்னு அவரை விழுந்து விழுந்து கவனித்தாங்க. இது ஒரு கதை என்றாலும் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், மனிதனுடைய வாக்குறுதிகள், மனிதனுடைய செயல்பாடுகள் சூழ்ச்சியோடும் எதையும் எதிர்பார்த்து சொல்லக்கூடிய வாக்குறுதிகள். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த தாத்தாவை மாதிரி, இந்த கிழவரை மாதிரி ஏமாற்றும் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒருபோதும் கொடுத்ததில்லை. வாக்குத்தத்தத்தின் வகைகள். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது என்று சொன்னேன். எனவே நாம் இப்பொழுது மிக சுருக்கமாக வாக்குத்தத்தத்தின் வகைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது வாக்குத்தத்த வகை என்னவென்றால் எச்சரிப்பின் வாக்குத்தத்தம்.
வார்னிங் ப்ராமிசஸ். என்னையா வாக்கு தத்தத்தில் எச்சரிப்பு வேறு இருக்கா? ஆமாம், டேஞ்சர். நான் புது வருட ஆராதனைக்கு போகும்போது மக்களை கவனிக்கிறேன். அங்கே இந்த வாக்கு தத்த அட்டை வச்சுருப்பாங்க. சிலர் ஒன்றை எடுப்பாங்க, எடுத்துட்டு ஆஹா இது நமக்கு ஒத்து வராது, நல்லா இல்லையா, இதை விட நல்லா இருக்கா, இதை விட நல்லா இருக்கா. ஆசீர்வாதம் ஜாஸ்தி உள்ள அட்டை கிடைக்கிறது வரை தேடி கண்டுபிடிச்சி அதை தூக்கி பைபிளில் வச்சுக்கிடுவாங்க. அப்போது சில ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தேவையில்லை, அது அவங்களுக்கு. ஆனால் எச்சரிப்பின் வாக்கு தத்தம் இருந்ததுன்னா, எச்சரிப்பின் வாக்கு தத்தம் யாருமே பிரிண்ட் பண்ணுறதில்லை புது வருட ஆராதனையில் கொடுக்கறதுக்கு. அதையும் சேர்த்து வச்சுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். எச்சரிப்பின் வாக்கு தத்தம் மட்டைகள் இருந்ததுன்னா எல்லாருமே ஒதுக்கிடுவோம், துரதூக்கி போட்டுருவோம். என்னுடைய அப்பா ஒரு அழகான கதை அடிக்கடி எனக்கு சொல்லுவார்கள், அவங்க பிரசங்கத்திலையும் அதை பயன்படுத்துவார்கள். அந்த கதை இதுதான். சிலர் பைபிளை ஆசீர்வாத புஸ்தகம்னு நான் ஏற்கனவே சொன்னேன், முழுசும் வாசிக்கிறது கிடையாது, விரலை விட்டு வசனத்தை எடுப்பாங்க. வெளியே போகும்போது பைபிளை திறந்து ஒரு வசனத்தை கையை வைப்பாங்க, அதில் என்ன சொல்லியிருக்கு. அப்படி தான் ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு முன்னால் டெய்லி என்ன பண்ணுவார், பைபிளை திறந்து விரலை வச்சு கண்ணை மூடிட்டு விரலை வைப்பார். அது எந்த வசனம் வருதோ அதுதான் அன்றைக்கி அவருக்குள்ள ஜோசியம், சரியா? அப்படி ஒரு நாள் என்ன பண்ணார், அவசரமாக வெளியே போக வேண்டிய இருந்துச்சு. உடனே முக்கியமான நாள், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனார், பைபிளை எடுத்தார், திறந்தார், கண்ணை மூடினார், ஒரு விரலை ஒரு வசனத்து மேலே வச்சார். அந்த வசனம் எதுனா மத்தேயு 27:5, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். கடப்பாவமே காலையிலேயே போகும்போது பைபிளில் இப்படியா வசனம் வருது, சார் நம்ம விரல் தப்பாயிட்டே அப்படின்ட்டு என்ன பண்ணார், சரி இது புதிய ஏற்பாட்டில் எப்படி வருது, நமக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அவ்வளோ ராசி இல்லை அன்னைக்கு, அதனால் பழைய ஏற்பாட்டில் ராசி போடுவோம் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டை ஓப்பன் பண்ணார். அது 2 நாளாகவும் 18:21 வசனத்தில் விரல் வச்சிட்டார், கண்ணை மூடிட்டு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, போய் அப்படியே செய், நீயும் போய் அப்படியே செய். முதல்ல புதிய ஏற்பாடு என்ன சொல்லிச்சு, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், சரி அங்கே தான் மோசமான வசனம் கிடச்சிட்டேன்னு, இங்கே வந்தால் போய் அப்படியே செய். என்னடா பழைய ஏற்பாடு நமக்கு ராசி இல்லையே, சரி மறுபடியும் புதிய ஏற்பாடு போவோம், அங்கே வேறு எவனாவது ராசியோடு ஏதாவது எழுதி வச்சுருப்பான்னு புதிய ஏற்பாட்டை ஓப்பன் பண்ணி கண்ணை மூடிட்டு விரல வச்சார். அங்கே யோவான் 13:27 யோவான் 13:27 அதில் என்ன போட்டிருந்துன்னா, நீ செய்கிறதை சீக்கிரம் செய் அப்படின்னு இருந்துச்சு. பாவம் வந்த ஆள் இல்லையா, முதல்ல யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், நீயும் போய் அப்படியே செய், மூணாவது செய்கிறதை சீக்கிரம் செய், குயிக்காக செய்டா. இதெல்லாம் நமக்கு தேவையா? நிறைய பேர் பைபிளை ஒரு ஜோசிய புஸ்தகமாகவும் ஒரு அதிர்ஷ்ட பத்திரிகையாகவும் விரலை விட்டு பார்க்குறது, அது சரியில்லை. திருமறை அது பரிசுத்தமான புத்தகம், அது ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம். நான் எதுக்காக இந்த கதையை சொன்னேன்னா, இந்த எச்சரிப்பின் வாக்கு தத்தம்னா நமக்கு பிடிக்காது. எபிரேயர் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. சங்கீதம் 9:17 சொல்கிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இது மிகப்பெரிய வாக்கு தத்தம், எச்சரிப்பின் வாக்கு தத்தம். அதோட சேர்த்து சொல்கிறாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அன்பானவர்களே, வாக்கு தத்தங்கள் வெறும் ஆசீர்வாதம் அப்படியல்ல, எச்சரிப்பின் வாக்கு தத்தங்களையும் நாம் கூர்ந்து கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை பயிற்சி எடுத்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது வாக்கு தத்தம் மீட்கும் வாக்கு தத்தம், சால்வேஷன். யோவான் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைகளாக தீர்க்கப்படான். இதுதான் வாக்கு தத்துவம். நிலம் வாங்கிடுவ, கார் வாங்கிடுவ, 10 வீடு கட்டிடுவ, அது இல்லை. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருக்கும் ஆசீர்வாதம் மீட்கும். 1 யோவான் 2:25 சொல்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம், உனக்கு நித்திய ஜீவன். அதை விட என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப் போகிறது? அழிவிலிருந்து மீட்கும் ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து மீட்கும் ஆசீர்வாதம், விபத்திலிருந்து மீட்கும் ஆசீர்வாதம், சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து கண்ணிகளிலிருந்து நம்மை மீட்கும் ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் உந்துதலின் ஆசீர்வாதம்,
உந்துதலின் ஆசீர்வாதம். முதலாவது பார்த்தோம் எச்சரிக்கையின் ஆசீர்வாதம், இரண்டாவது மீட்கும் வாக்குத்தத்தம் அல்லது ஆசீர்வாதம், மூன்றாவது உந்துதலின் வாக்குத்தத்தம் அல்லது உந்துதலின் ஆசீர்வாதம். மோட்டிவேட்டிங், அதாவது இதை செய், கர்த்தரின் மேய்ப்பாளராக இருக்கிறார், அவரே என் கோட்டை, அவரே என் கன்பலையுமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சரியான பாதையில் செல்வதற்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். 1000-10000 பேர் உன்பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு உந்துதல், ஒரு உற்சாகம். ஆண்டவருடைய பணிகளையும் உன் பணிகளையும் செவனே செய்வதற்கு ஆண்டவர் வழங்குகின்ற ஒரு உந்துதல். நான்காவதாக உயர்த்துகின்ற வாக்குத்தத்தம் அல்லது உயர்த்துகின்ற ஆசீர்வாதம், லிஃப்டிங் ப்ராமிசஸ். சாதாரண நிலையில் இருக்கும் நம்மை உயர்த்துகிறார். எப்படி ஈசாக்கை உயர்த்தினார் என்று பார்த்தோம், அதை போன்று உயர்த்துகின்ற ஆசீர்வாதங்கள், உயர்த்துகின்ற வாக்குத்தத்தங்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன. 2 கொரிந்தியர் 12:9 தான் மிகப்பெரிய உயர்த்துகின்ற வாக்குத்தத்தம் என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன? என் கிருபை உனக்கு போதும். அவ்வளவுதான், என் கிருபை உனக்கு போதும், அதற்கு மேல் உனக்கு ஒன்றும் தேவையில்லை. எப்பொழுது கிருபை வருகின்றதோ அப்பொழுது ஆசீர்வாதம் உச்சக்கட்ட நிலையை அடைகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறான், எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினீர். ஆதியாகமும் 17:16 ஜாதிகளின் ராஜாக்கள், ஜாதிகளில் ராஜாக்கள் உண்டாக ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய குடும்பத்திலிருந்து, உன்னுடைய திருச்சபையிலிருந்து ராஜாக்கள் உருவாக்குவார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யாத்திராகமும் 20:24 சொல்கிறது, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமும் 22:16-17 உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் எவ்வளவு பெருகவே பெருக பண்ணுவேன், பூமியை சுதந்திரிப்பார்கள். இவைகளெல்லாம் ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்ற நம்மை உயர்த்துகின்ற ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, எச்சரிப்பின் வாக்குத்தத்தம், எச்சரிப்பின் வாக்குத்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அவைகள் நம்முடைய ஆசீர்வாத வாழ்விற்கு முதல் படியாக இருக்கிறது. மீட்கும் ஆசீர்வாதம் அல்லது மீட்கும் வாக்குத்தத்தம் அது இரண்டாவது படியாக இருக்கிறது. உந்துதலின் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையின் வேகத்தை கூட்டுகின்ற மூன்றாவது படி. உயர்த்தும் வாக்குத்தத்தம் உயர்வான நான்காவது படியாக இருக்கிறது. ஜபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த 4 படிகளின் மூலமாக நாங்கள் உயர்ந்து நிற்க கிருபை செய்யும். 4வது படியான உயர்த்தும் வாக்குத்தத்தத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வழங்கியருளும். நாங்கள் எச்சரிக்கையின் வாக்குத்தத்தையும் மீட்பின் வாக்குத்தத்தையும் உம்முடைய உயர்வான உயர்த்தும் வாக்குத்தத்தையும் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை செய்யும். இருதாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜபங்களை உங்கள் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். அன்புள்ள நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். சந்திக்கும் வரை ஆண்டவரின் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு என்றென்றும் நிலைத்து நிற்பதாக, ஆமென். எங்கள் முகவரி, சகோதரர் சாம் டி ஜெபராஜ், கேர் ஆஃப் பிஷப் சார்ஜென்ட் கேம்பஸ், பாளையங்கோட்டை 6270002, திருநெல்வேலி, தமிழ்நாடு, தென்னிந்தியா. செல்போன் 8754180850. இமெயில் samdjaba@yahoo.co.in. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் பிரதர் சாம் டி ஜெபராஜ், கேர் ஆஃப் பிஷப் சார்ஜன் கேம்பஸ், பாளையங்கோட்டை 6270002, திருநெல்வேலி, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. செல்போன் 8754180850.